இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? எதுக்கு இவ்வளவு வன்முறை? இதை சரி பண்ண முடியாதா? மந்திரி சொல்றார், முன்னாள் அமைச்சர், நான் பேர் சொல்ல விரும்பல. சம்பத் போய் இந்த பாதிரியார்களை பார்த்து இந்த வேதாந்தா கம்பெனிக்காரன் போய் சரி பண்ண சொல்லுங்க, சரியா இருங்கிற. ஒரு மின்சாரம் தயாரிக்கணுமா? அந்த பாதிரியார்கள் நினைச்சா அந்த ஃபேக்டரி இயங்கும், இல்லைன்னா நடக்காது. ஒரு பாலம் கட்டணுமா? பாருங்க, அவங்க அந்த ஒற்றுமை, அவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும், என்ன தொழில் துவங்கணும், என்ன நடக்கணும் நாட்டில், இதையெல்லாம் அவங்க தீர்மானம் பண்றாங்க. அதனால எல்லாரும் அங்க போயிடுறோம். எதனால ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, அவர் சொல்றாரு இது மைனாரிட்டி, அந்த மக்கள் அவர்களுக்கான ஆட்சின்னு ஏன் சொல்றான், அவெல்லாம் ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு ஓட்டு போடுறான். அவங்க அந்த ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு பலம் அவர்களிடத்துல இருக்கிறது. நாம சங்கம் வைத்து இங்க பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கீங்க, கல்வி கலாச்சாரம் இவற்றையெல்லாம் வளர்க்க வேண்டும். ஏங்க, கல்வி கலாச்சாரம் வளர்ப்பதுல எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், காந்தியடிகள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க, எத்தனை கல்வி நிலையங்கள் அந்தணர்கள் துவக்கி இருக்கிறார்கள், அரிஜன மேம்பாட்டிற்காக. ஒரு ஸ்கூல் இந்த திருமாவளவன், நிறைய பேர் சொல்றாங்கல்ல பல அரிஜன பட்டியலின மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க, ஒரு ஸ்கூல் எங்க நடத்துறாங்களா காட்டுங்க. அந்தணர்கள், அதுக்கு அடுத்து நம்முடைய பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் அன்றைக்கு இந்த அரிஜன மேம்பாட்டுக்காக அத்தனை சேவைகளை செய்தார். இந்த கல்வி கலை இந்த சேவையெல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க. எல்லாரையும் தொழிலதிபர் ஆக்கணுங்கிறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப வந்து நாம ஒரு நாட்டை பிடிக்கணும்னா எப்படி பிடிக்க முடியும்? இப்ப சீனாக்காரன் நம்ம நாட்டை பிடிக்கிறான், பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை பிடிக்க வந்தான், தொழில் தான், வியாபாரம் தான், அது மூலமா தான் நம்ம நாட்டையே பிடிக்கிறாங்க. அது மாதிரி நாம தொழில்களில் நாம் இன்னும் மேலே முன்னுக்கு வரணும், நிறைய தொழிலதிபர்கள் வரணும், பெண்கள் மேம்பாடு, இப்படி பல விஷயங்கள் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கீங்க. அதோடு கூட இன்னொன்னையும் சேர்த்திக்கங்க, தமிழகத்திலே திராவிட மாயையை முறியடித்து இந்த தமிழகத்திலே தேசியத்தை தெய்வீகத்தை தழைக்க செய்ய வேண்டும். அந்த அந்த ஒன்று நமக்கு வந்து வரக்கூடிய 20-24 இதில் பல குழப்பம் வரும், பல பிரச்சனை வரும், அதெல்லாம் தலைவர்கள்கிட்ட விட்டுருங்க, நாராயண்ஜி கிட்ட விட்டுருங்க. என்னங்க இல்லைன்னா, இல்லை பிஜேபி அல்லது அதாவது நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல முடிவு தான் எடுப்பாங்க. ஆனால் நாம ஒற்றுமையாக இருக்கணும், நாம மாறிடக்கூடாது, நாம திசை திரும்பிடக்கூடாது. இப்போ மாற்றத்துக்கான காலம் வந்துவிட்டது, மாற்றத்துக்கான காலம் வந்துவிட்டது. 67 தேசிய இயக்கங்கள், அந்த தேசிய இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக திராவிட இயக்கம், அது யாரோட துணையோடு வந்தது? ராஜாஜியுடைய துணையோடு தான். என்னைக்குமே திமுக தனி சின்னதெல்லாம் வெற்றி பெற்றதே கிடையாதுங்க, என்னைக்கும் கிடையாது. அவங்கெல்லாம் ஆள் சேர்த்திக்குவாங்க, மைனாரிட்டிகளை சேர்த்திக்குவாங்க, பல கட்சியை சேர்த்திக்குவாங்க, சாதி மதம் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சுட்டு தான் செய்வாங்க. இந்த முறை தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு நல்ல மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த 20-24 பாரத பிரதமராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் விஸ்வகுருவாக புதுசாக அமையப் போகின்ற நாடாளுமன்ற கட்டிடம் அங்கே வந்து அவர் தான் பிரதமராக வரப்போறாரு. அது வந்து நாடு முழுக்க இருக்கிற சூழ்நிலை. இந்த தமிழ்நாட்டில் என்ன, நாடு முழுக்க நீ இருந்தாலும் இங்கே நாங்கள் தாங்கிறாங்க. நாடு முழுக்க நீ இருக்கலாம், ஆனால் இங்கே கோபேக் மோடி தான். நாடு முழுக்க இது பாரத நாடுங்களாம், இங்க ஒன்றியம் ஒன்றியம் பிரிவினைவாதம் தான். நாடு முழுக்க நீ வந்து ஆதார் அட்டை ரொம்ப வெற்றிகரமா நடைமுறையில் இருக்குது, நாங்க ஒரு செப்பரேட் கவர்மெண்ட், நாங்க ஒரு அட்டை கொடுக்கிறோம், ஒரு போட்டி கவர்மெண்ட் இங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. நாடு முழுக்க ஒரு கல்விக் கொள்கை, நாங்க ஒரு கல்விக் கொள்கைங்கிறாங்க, நாங்களே வச்சுக்கிறோம் எங்க கல்விக் கொள்கைய. இப்படி ஒரு அரசாங்கம், ஒரு போட்டி அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான, ஒரு நெருக்கடியான இந்த சூழலிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு, நம்முடைய சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சில நேரங்களிலே நாம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் கூட புறக்கணிக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம். நம்ம என்னடா நம்ம இவ்வளவு வேலை செஞ்சு ஒன்றும் வேலையாகலையே, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு
பொது நன்மை, தேசத்தின் நலன், சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு, அதுக்காக இது எல்லாவற்றையும் நாம் சகித்துக்கொண்டு ஒன்றுபட்டு நாம் செயல்பட வேண்டும். 20-24 நமக்கு ஒரு எக்ஸாம். இந்த தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் அதாவது பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் இந்த 5% ஓட்டிருக்கு பாத்தீங்களா, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக விழுக வேண்டும். அதுக்கு அடுத்தது 20-26 நாம இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்களிலிருந்து மீட்டு நம்முடைய பால் தாக்கரே அவர்கள் அந்த காவி கொடியை அந்த மந்திராலயத்தில் ஏத்துறாங்க. அவர் வந்து நின்று பார்க்கிறார், அந்த காவி கொடி ஏறுது. அது மாதிரி இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அந்த கொடி, காவி கொடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாறி இந்த தமிழகத்திலே இந்த ஆன்மீக அரசியல், இந்த தேசிய அரசியல், இதுதான் தமிழ், இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழகம். அவன் சொல்றது வேற. ஆகவே நாம் அந்த ஒற்றுமையோடு, அந்த வலிமையோடு, அந்த ஸ்ட்ராட்டஜியோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். தாம்பரா சங்கம் வாழ்க, தாம்பரா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வாழ்க. இங்கே வருகிறந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.